நல்ல குழந்தை வளர்ப்புக்கு நாம குழந்தையா மாறணும். ஏன், எதுக்கு, எப்படி? ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ஒரு நாள் அனுபவம், 18th December 2022, சண்டே அட் சென்னை. புக் யோர் சீட் நவ், 7338242422. தமிழக அரசினுடைய சட்டப்பேரவையில் இணையவழி சூதாட்டங்கள், தம்மி போக்கர் போன்ற சூதாட்டங்களை தடை செய்யவும் மற்றவற்றுக்கு ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காகவும் சட்ட முன்வடிவு இயற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கான அவசர சட்டம் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே அதிலே உள்ள அதே சரத்துக்களுடைய அடிப்படையிலே, அதே பிரிவுகளுடைய அடிப்படையிலே தான் இந்த சட்ட முடிவடிவும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மேலும் ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் காலை 11 மணி அளவிலே எங்களுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சில சந்தேகங்கள் குறித்து விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அந்த விளக்கங்களுக்கு நம்முடைய சட்டத்துறை 24 மணி நேரத்திலேயே விளக்கங்களை தயாரித்து அதற்கான பதில்களையெல்லாம் தயாரித்து இன்று காலை 11 மணிக்குள்ளேயே நாங்கள் கொண்டு அந்த பதில்களை தந்துவிருக்கிறோம். இதிலிருந்தே இந்த சட்டம் விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே தலைவர் தளபதியினுடைய தமிழக அரசு மிக ஆர்வத்தோடும் அதே நேரத்தில் மக்களுடைய நலனை காக்கவும் விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதில் இப்பொழுது சில குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்று சொல்ல வேண்டுமேயானால், ஏற்கனவே முந்திய அரசால் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு அது சென்னை உயர்நீதிமன்றத்தாலே அந்த சட்டம் நீக்கம் செய்யப்பட்டது. அது வந்து அந்த சட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய சட்டம் கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் அதிலேயே அனுமதியும் தந்திருந்தார்கள். அவர்கள் என்னென்ன விளக்கங்களை கேட்டு எந்தெந்த காரணங்களுக்காக நாங்கள் இந்த சட்டத்தை ரத்து செய்கிறோம் என்று நம்முடைய உயர்நீதிமன்றம் சொல்லி ரத்து செய்ததோ அந்த காரணங்களையெல்லாம் விளக்கங்கள் தந்து அவற்றுக்கு பதிலாக புதிய சரத்துக்களை உள்ளடக்கி நம்முடைய இந்த சட்ட புதிய சட்டம் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த புதிய சட்டப்படி அதில் வந்து இப்போ வந்து ஆளுநர் அவர்கள் கேட்டிருக்கின்ற பொருளில் இதே பொருளில் பிறப்பிக்கப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் கூறுகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என ஏற்கனவே சென்னை மாண்பகை ஊதிய உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த இந்த சட்ட முன்வடிவில் சரியாக அது பதிலளிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு நாங்கள் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கிறோம், கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் ஸ்கில் என்ற வித்தியாசம் இல்லாமல் முழுமையான தடை என்பது அரசியலமைப்பு சட்டக்கூறு 19(1)(g)க்கு எதிரானதாகும் என்பது அவர் சொல்லியிருப்பது. அதற்கு நாம் சொல்லியிருப்ப பதில், இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் கூறுகளுக்கு உட்பட்டுத்தான் இருக்கிறது என்பதை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையில் உள்ள பட்டியல் 2 உள்ள பின்வரும் உள்ளீடுகளை கருத்தில் கொண்டே இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. 34 பெட்டிங் அண்ட் கேம்லிங், அதில் வந்து பப்ளிக் ஆர்டர் 1(6), பப்ளிக் ஹெல்த்து 33, தியேட்டர்ஸ் அண்ட் ட்ராமேட்டிக் பர்ஃபார்மன்சஸ்,
இவை அனைத்துமே மாநில பட்டியலில் செவன்த் ஷெட்யூலில் லிஸ்ட் ரெண்டில் என்ட்ரிஸ் 34, 1, 6, 33 இவற்றில் உள்ளது என்பதை குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டது என்பதால் இந்த சட்டம் எந்த வகையிலும் அரசியலமைப்பு சட்ட கூறுகளுக்கு எதிரானதாக இல்லை. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டே இந்த இணையவெளி சூதாட்ட தடை சட்ட முன்வடிவு அமைந்துள்ளது என்பதை நாங்கள் விளக்கமாக தந்திருக்கின்றோம். அடுத்ததாக ஆன்லைன் ஆஃப்லைன், இதை நீங்கள் வேறுபடுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வேறுபடுத்தியிருக்கோம். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் விளையாட்டுக்களை வித்தியாசப்படுத்தவில்லை என்று சென்னை நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு தான், ஏன்னா ஆஃப்லைன்கிறது நேராக ஒருவருக்கொருவர் விளையாடுவது, அதில் வந்து தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஆன்லைன் என்பது அதை உருவாக்கக்கூடிய புரோகிராமர் அவர் என்ன ப்ரோக்ராம் செட்பஸ் பண்ணி வைக்கிறாரோ அதுபடி விளையாடக்கூடியது. எனவே தான் ஆஃப்லைனை விட்டுட்டு ஆன்லைன் சூதாட்டத்தை தான் நாம் தடை செய்திருக்கின்றோம். அதுக்கு உண்டான தனி சட்டங்கள் இருக்கின்றன. எனவே அந்த வித்தியாசத்தையும் நாங்கள் இங்கே வேறுபடுத்தி காண்பியிருக்கின்றோம். திறமையின் அடிப்படையிலான விளையாட்டுக்களை தடை செய்ய முடியும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையில் உள்ள பட்டியல் 2 உள்ள 34வது கூற்றில் அமையும் என்று குறிப்பிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது கருத்தில் கொள்ளப்படவில்லை என்ற அது கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இது இந்த விளக்கத்தின் மூலமாக ஆளுநருக்கு அனுப்பியிருக்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு இதை சொல்லுகின்ற பொழுது அந்த ரெண்டாவது குறிப்பிடத்தக்க அளவு தடை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷனல் பேன், நாங்கள் அதுதான் சொல்கிறோம், டாக்டரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. இந்த விளையாட்டுக்கள் முழுமையாக தடை செய்யப்படவில்லை. கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் ஸ்கில் என்று வித்தியாசப்படுத்தி ஆன்லைன் சூதாட்டங்கள் மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ளன. எனவே இது தேவையான அளவில் மட்டுமேயான ப்ரொபோஷனல் தடைதான் ஆகும் என்றும் விளக்கங்கள் தந்திருக்கின்றோம். எனவே இந்த விளக்கங்களை நிச்சயமாக மேலும் ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாம், இதே அம்சங்கள் அது அவருக்கு தான் தெரியும். இப்போ இந்த ஆன்லைன் கேம்பிளிங் நடந்துச்சுன்னா அவங்கள தடை செய்யறதுக்கு அவங்கள அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன சட்டம் போகும்? இல்லை, இப்போ லைனில் வந்து ஆர்டினன்ஸ் இருக்கு, 27ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆர்டினன்ஸுக்கு லைவ் இருக்கு. அவசர சட்டம் கொண்டு வந்தது, இப்போ அது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குதா? அதுக்கான அபராதம் அதான் 27ஆம் தேதி வரைக்கும் அவசர சட்டம் வந்து போஸ்ட் பண்ணலாம். இனியும் தாமதப்படுத்தாம ஒப்புதல் கொடுக்கணும் நீங்க வலியுறுத்துறீங்களா ஆளுநருக்கு? அதுக்காக ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்துருந்தோம், நேரில் போய் பார்க்க சந்திக்க நேரம் கேட்டு கொடுத்துருந்தோம், தரல. ஆனால் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தாமதப்படுத்தாமல் தந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த சட்டம் வந்து முன்னோடியான ஒரு, அதாவது நம்ம மற்றதுலாம் ஒன்லி பேன் தான், ப்ரொஹிபிஷன் தான் கொண்டு வந்தாங்க. நாங்கள் வந்து ரெகுலேஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் சொல்லி முதன் முறையாக நாம் தான் கொண்டு வந்திருக்கோம். சரி, இப்போ வேறு எந்த ஸ்டேட்லேயும் இந்த அளவுக்கு ரீசர்ச் பண்ணி டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் கலெக்ட் பண்ண ரீசர்ச் டேட்டா எல்லாமே வந்து அதில் உள்ளடக்கி சட்டம் எங்கேயுமே வந்து இயற்றப்படலை. தமிழ்நாட்டில் தான் அந்த அளவுக்கு டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி எம்பிரிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். ஒரு வல்லுநர் குழுவை போட்டு அவங்க கொடுத்த அறிக்கையினுடைய அடிப்படையில் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து அதன் அடிப்படையில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. மேலும் இன்னும் சொல்ல போனால் பிரியாம்பிள், அதாவது முகப்புரையில் அவ்வளவு தெளிவாக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுமைக்குமான ஒரு இதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலம் மட்டும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தனி சட்டம் கொண்டு வரும்பொழுது அது ஏற்புடையதாக இல்லைன்றதா ஒரு பொதுவான கருத்து. நீங்கள் முழுமையாக அரசியலமைப்பு சட்டத்திற்கான அனைத்து சரத்துகளும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. சமீபத்தில் நடைபெற்ற அகில இந்திய சட்டத்துறை அமைச்சர்களுடைய மாநாட்டிலே மத்திய ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அவர்களின் முன்னிலையிலே தமிழக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது, நாங்கள் கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, நாங்கள் இங்கே கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் தான் கட்டுப்படுத்த முடியும்,
ஆந்திராவிலிருந்து ஒருவர் விளையாடினால் அது நலத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. எனவே ஒன்றிய அரசு இதற்கு முன் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அங்கே வைத்திருக்கிறோம். அதையும் அவர் பரிசீலிப்பதாக தன்னுடைய பதில் உரையில் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ உலக இந்தியாவில் என்ன ஸ்பீச்சுன்னா, இதனால் இந்த ஆன்லைன் விளையாட்டெல்லாம் நிறைய ஜிஎஸ்டி வரி வசூல் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் பலாயிரக்கணக்கான போட்டிகளை புழங்குது. அதனால தான் இதுக்கான தடைகள் பல இடங்கள்லேருந்து பல ரூபத்தில் வருதுன்னு ஒரு கருத்து இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எங்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக இந்த சட்டத்தை ஆளுநர் ஒப்புதல் தந்த உடனே மிகச் சிறப்பாக நிறைவேற்றி தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களை காப்பாற்றுவோம். அதுதான் எங்களால் முடியும். அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அவசர சட்டம் போட்ட பிறகு இதில் இதுவரைக்கும் இந்த நிறுவனத்து மேலேயாவது நம்ம வந்து வழக்கு தொடர்ந்துருக்கோமா, நடவடிக்கை எடுத்துருக்கோமா? இல்லை, அவசர சட்டம் வந்து அது இது நோட்டிஃபை பண்ணலை. அதுக்குள்ள சட்டமன்றம் கூடுனதுனால இந்த சட்டம் முன்வடிவை கொண்டு வந்து ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிட்டோம். அதனால் இது வரல. பட் ஏற்கனவே இருக்க சட்டப்படி உண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சட்டமாக நிறைவேற்றப்பட்டதுக்கப்புறம் தான் அந்த மானிட்டரிங் குழுவே போட முடியுமா? ஆமாம், அது பூரா சட்டம் அனுமதி சட்டம் வந்து அமலுக்கு வந்த பிறகு தானே செய்ய முடியும். ஆளுநர் இந்த நேரம் கொடுக்காததற்கு ஏதாவது தெரிவித்திருந்தாரா, இந்த காரணத்தினால உங்களை சந்திக்க முடியவில்லை அப்படிங்கிற? இல்லை, அது மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு வாரம் ஆச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ ஆளுநர்களுக்கு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு, விளக்கம் கொடுத்துட்டோம். மேலும் வந்து ஆளுநரை நேரில் சந்தித்தது தொடர்பாக ஏதாவது கோரிக்கையோ அழுத்தம் வாய்ப்பு இருக்கா? நேரம் ஏற்கனவே நேரம் கேட்டு கொடுத்துட்டோமான லெட்டர் அந்த கடிதம் அங்கேயே இருக்கு. அழைச்சா போவோம், அழைக்கலன்னா அங்கே போக முடியாதுல்ல. இல்லை, எதிர்கட்சி தலைவருக்கு நேரம் வைக்கக்கூடிய ஆளுநர் சட்டத்துறை அமைச்சருக்கு ஒரு முக்கிய சரத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் கழிக்கலை, அது தொடர்பாக நம்ம கோரிக்கை வைக்கிறக்காண்டி நேரம் கேட்டிருக்கோம். அது தரல. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஆளுநருக்கே தெரிஞ்ச வெளிச்சம். இது காப்பி வாங்கிடுங்க.